இன்றைக்கி நான் சேனையை ஃப்ரை பண்ண போனேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, சேனையை வந்து சின்ன பீஸாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு அவிக்கணும். அப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மூணு சின்ன வெங்காயம், இந்த மூணும் மிக்சியில் போட்டு ஒரு மாதிரி சதைக்கணும். அரையக்கூடாது, சதைக்கணும். விறுவிறா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கூட போட்டு அரைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். சேனையும் அவிச்சு வச்சுருக்கேன். இனி தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு போடுறேன். அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கிறத தட்டணும். அப்புறமா கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவி அந்த சமையல் இதில் இந்த சேனை வச்சு வச்சுருக்கிறத தட்டணும். நல்ல கிளறி கொடுத்து மூடி வைக்கணும். கொஞ்சம் சால்ட்டு குறவாக இருந்தது போட்டேன். இனி இப்படியே பரத்தி வச்சு ஃப்ரை செய்யணும். சேனையெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சால்ட்டெல்லாம் இப்போ சரியாக இருக்குது. இனி இப்படியே பரத்தி வைக்கணும். வானில வச்சு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வைக்கணும். சேனை ஃப்ரை சரியாயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள்.